வணக்கம், வெல்கம் டு சாந்தி நெஞ்சரி பெட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஒன் பாட் பச்சை பயிர் சாதம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அரிசியையும் பச்சை பயிரையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் எப்பயும் செய்கிற நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். இது வந்து இந்த உலக்கில் ஒரு உலக்கு அளவுக்கு எடுத்துருக்குறேன். இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு ரைஸு, இதுக்கு அரை உலக்கு பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு வந்து நாட்டு பச்சை பயிறு, பாருங்க கொடுசாக இருக்கும். பார்க்க கலரும் வந்து ரொம்ப பாலிஷ்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், கலர் டார்க்காக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இருக்கிறது வந்து பார்த்தா பல பல பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். டார்க், இந்த இவ்வளோ டார்க்காக இல்லாமல் லைட் க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நாட்டு பச்சை பயிறு, சைஸும் வந்து சின்னதாக தான் இருக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் இப்போ ஒரு 2 தடவை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் சாதம் தாளிக்கிறப்ப காட்டுறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ சாதம் தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய். நெய் வந்து ஆப்ஷனல் தான், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால நான் நெய் போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரியவங்க நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் நெய் போடாமல் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கங்க, சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4 வந்து மிளகு. மிளகு போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 20 சின்ன வெங்காயம் இருக்கும். பத்து பல் பூண்டு, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருகப்பில்லை, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடுங்க. பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்க விட்டுக்கோங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு, உங்களுக்கு உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் கம்மியாக சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை மிளகா பொடி வேணாம் அப்படின்னா வெறும் வரம் மட்டும் கூட போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் எண்ணெயிலே அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மிளகா பொடியோட பச்சை வடையெல்லாம் நல்லா போயிடும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நான் நார்மலாக சாதத்துக்கு வைப்பேன். இப்போ வந்து 1/2 டம்ளர் வந்து பச்சை பயிர் போட்டிருக்கறனால அதுக்கு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிறோம். மொத்தம் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு எப்படி தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவு வச்சுட்டு நீங்கள் பச்சை பயிர் போடுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம் வந்து இதிலே டேஸ்ட்டு பாருங்கள். கொஞ்சம் வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு காரம். அப்படி இருந்தால் நம்ம ரைஸு பருப்பெல்லாம் போட்டு வேகிறப்ப கரெக்டாக இருக்கும், நல்லா தண்ணி கொதி வரட்டும். நான் வந்து சுடுதண்ணி தான் வச்சு ஊற்றிட்டேன், ஏன்னா சுடுதண்ணி ஊற்றுறப்ப டக்குன்னு வந்து சூடாகி சீக்கிரம் வேலை முடியும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு பச்சை பயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பச்சை பயிர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க.
நான் வந்து மூணு விசில் விடுவேன். மூணு விசில் விட்டு நிப்பாட்டிட்டு காட்டுறேன். பச்சைப்பயிறு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்டி கருணக்கிழங்கு இருக்குல்ல, சேனக்கிழங்கு, அதை வந்து மிளகாய் பொடி போட்டு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அதில் கடுகுழம்பு போட்டுக்கலாம். கடுகுழம்பு பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பத்து கருவேப்பில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. சேனக்கிழங்கு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். கிழங்கு வேக வைக்கிறப்பயே மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு துண்டு புளி போட்டு நான் வேக வச்சிட்டேன். இந்த கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுங்கிறது ஏற்கனவே நான் சேனக்கிழங்கு பொரியலும் சேனக்கிழங்கு எண்ணெய் பட்ட வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸ்கொயர்ஸ்கராக கட் பண்ணி வறுவல் மாதிரி செய்யுமல்ல, அந்த இதுவும் தேங்காய் போட்டு பொரியலும் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் வந்து வேக வைக்கிறது எப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. காரத்துக்கு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு. உப்பு வந்து உங்கள் டேஸ்ட் எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்துக்கோங்க. காரமும் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. காரமாக செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு. நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கூட செய்யலாம், முட்டை மசால் மாய் வச்சு சாப்பிட்லாம். சேனக்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சேனக்கிழங்கோட பெனிஃபிட்ஸை நான் சேனக்கிழங்கு வடையில் சொல்லியிருக்கிறேன், அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இது அப்படியே ரோஸ்ட் ஆனால் போதும், ஏற்கனவே வந்து வெந்திருக்கும். இதில் 90% வந்து நம்ம வேக வச்சதுலேயே வெந்துடும். இது அப்படியே வந்து மசாலோடு சேர்ந்து அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். குக்கர் வந்து நான் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன், விசில் வந்து முடிஞ்சிருச்சு, நிப்பாட்டிட்டேன். வறுவல் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே உதிரி உதிரியா கலர்ஃபுல்லாக இருக்கு. சூட்டோட ரொம்ப கரண்டி போட்டு கலராதிங்க. அப்படியே பருப்பும் பாருங்க நல்லா அப்படியே பார்க்கவும் முழுசு முழுசாக இருக்கு, ஆனால் நல்லா வெந்திருக்கும், நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்து நம்ம பாக்ஸுக்கு மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு சாதம் ரெடி. இது ரொம்ப சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம், ஒன் பாட் ரெசிபி தான். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போகிறப்ப கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக சேனக்கிழங்கு வறுவல். இந்த வறுவலுக்கு நீங்கள் வந்து கிழங்கு முத நாள் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க, மஞ்சத்தூள் உப்பு போட்டு. நீங்கள் அடுத்த நாள் எடுத்து மிளகா பொடி போட்டு அப்படியே டக்குன்னு வறுத்து கூட நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதே மாதிரி ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் நம்பி சாந்தி நஞ்சரி பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.